அனைவருக்கும் வணக்கங்க. ஆக்சுவலாக இந்த சேனலில் வந்து விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக, அதுவும் வந்து விலை குறைவாக, இது மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் வந்து நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம், இந்த சேனல்லையும் போடுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மாடுகளுக்கான பால் கறக்கும் இயந்திரம். இதோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35,000 55,000 வரைக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பால் கறக்கிற மிஷின் வந்து பார்க்குறோம். ஒரு 2 மாடுகள் 3 மாடு அப்படிலாம் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனை இருக்காது, நம்ம கையிலே பால் கறந்துடுவோம். சப்போஸ் ஒரு 8 மாடு 10 மாடு அந்த லெவலில் இருக்கும்போது வந்து நம்மளால் கறக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த மிஷின் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு நேரம் மிச்சமாகுது, நம்மளுக்கு வந்து கறக்கிற அந்த ஒரு பிரச்சனைகளும் குறையுது. ஸோ இதில் என்ன செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜென்ரேட்டர் இருக்கும், ஜென்செட் இருக்கும், சென்ட்ரலில் கம்ப்ரஸர் அதாவது ஏர் சக்ஷன் பண்ணுற பம்ப் இருக்கும், ஒரு சைடு மோட்டர் இருக்கும். இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாருங்களேன், நம்ம தோட்டத்தில் விவசாய பூமியில் பார்த்திங்கன்னா நார்மலாக மேக்ஸிமம் எல்லோரும் வந்து கம்ப்ரஸர் வச்சுருப்போம். இந்த கம்ப்ரஸரோட வேலை என்ன அப்படின்னா ஒரு சைடு ஏர் இழுக்கும், ஒரு சைடு ஏர் வெளியே தள்ளும். நமக்கு வந்து ஏர் இழுக்கணும், பால் கறக்கிற இயந்திரத்துக்கு வந்து ஏரை வந்து உள்ளே இழுக்கணும், இதுதான் கான்செப்ட். ஸோ நம்மக்கிட்ட கம்ப்ரஸர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதிக எக்ஸ்பென்ஸ் அதாவது பணம் விரைவெல்லாம் அதிகம் பண்ண தேவையில்ல. நீங்கள் இந்த ஒரு மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த மெஷினை விட பெட்டரான ரிசல்ட்டாக நமக்கு வந்து பால் கறக்க முடியும். அது எப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதில் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏர் டோம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏர் டோமை கழட்டிட்டு இங்கே பாருங்கள் ஒரு டீ மாரி ஒன்று செட் பண்ணிக்குவாங்க. ஒரு சைடு வந்து நமக்கு ஒரு ஏர் ஓஸ் வரணும், ஒரு சைடு வந்து ஏர் டோம் போகணும். எப்போல்லாம் வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகணுமோ ஏர் டோம் ஓப்பன் பண்ணி ஆப்போசிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம பால் கறக்கணும்னா ஏர் டோமை க்ளோஸ் பண்ணி இந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த காற்று இழுக்கிற வேலையை வந்து செய்யும். நமக்கு வந்து முன்னாடி சொன்ன மாரி காற்று இழுத்தால் மட்டும் போதும், நமக்கு வந்து அந்த பால் கறக்கிற கேன்செட் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த இடத்துல நான் 2 செட்டப்பு ஒரே இடத்துல பண்ணியிருக்கோம். இந்த சப்போஸ் கம்ப்ரஸர் ஓடலைனாலும் நான் வந்து இந்த மிஷினில் இயங்குற மாதிரி பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதை க்ளோஸ் பண்ணிட்டா கம்ப்ரஸர் ஓடும், சப்போஸ் இது ஓப்பன் பண்ணிட்டு கம்ப்ரஸர்கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த மிஷினோட காற்று வந்து அந்த பைப் வழியே இழுக்க ஆரம்பிக்கும். இவ்வளோதான் இதில் சிஸ்டம். கீழே ஒரு சின்ன டேங்க் இருக்கும், இது வந்து ஏர் இழுக்கிறதுக்கான அவுட்புட்டு. நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஃபார்மு நம்ம பண்ண எந்த இடத்துல இருக்கோ அது வரைக்கும் அந்த பைப்பை நம்ம கொண்டு போய்க்கலாம். அந்த எண்டிலேருந்து காற்று இழுக்க போகுது, இதில் வேலை செஞ்சாலும் காற்று இழுக்க தான் போகுது. நம்மளுக்கு கம்ப்ரஸரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலும் காற்று இழுக்க தான் போகுது. இதில் வந்து நமக்கு என்னென்னா இதில் நீங்கள் ஒரு 30,000 40,000 இன்வெஸ்ட் பண்ணி தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ரஸர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இதிலே நம்ம வந்து இதே மெக்கானிசத்தை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இன்னும் பெட்டராக சொல்ல போனோன்னா நான் ஒரு 7.5 HP கம்ப்ரஸர் இருக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த நம்ம வாங்குகிற மிஷினை விட உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக தான் கிடைக்குது. இதில் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கோங்க, ஒன்று ப்ரெஷர் மீட்ரு, இன்னொன்று அந்த ரெகுலேட்டர். இது வந்து கடைகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த நார்மலாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷர் மீட்டரில் ஒரு 400 யூனிட் அந்த லெவலில் இதிலே கொடுத்துருவாங்க. 100, 200, 300, 400 இருந்ததுன்னா மாடுகளுக்கு தேவையான அளவுக்கு ஏர் வந்து போதும். சப்போஸ் இந்த ஏர் கம்ப்ரஸரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் 500, 550, 600 வரைக்குமே கூட ஏரை வந்து சக்ஷன் பண்ணுறோம், இழுக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரெகுலேட்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். இந்த சிஸ்டம் படி தான் நான் இந்த தோட்டத்தில் வந்து பால் வந்து கறக்குறோம். பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்மளுக்கு மிஷினில் தான் அந்த மெத்தடில் தான் கறக்கணும்னு இல்லை, ஒரு ஏர் கம்ப்ரஸர் வந்து வச்சு இந்த கேன்செட்டு மட்டும் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா போதும். இது மார்க்கெட்டில் ஒரு 10,000 to 15,000 வரைக்கும் இருக்குது, அது பிராண்டை பொறுத்து. ஸோ வந்து நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், நம்மக்கிட்ட ஒரு கம்ப்ரஸர் செட் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு அந்த ஜாமான் வாங்குறதுக்கெலாம் ஒரு 1,000 ரூபா அதிகபட்சம் ஆகும், அந்த கேட் வாலு டீ எல் இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்காக. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்மளால் வந்து அது வாங்கவே தேவையில்லை. இதில் ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லைனா அந்த ஜென்ரேட்டர் செட் பண்ண முடியாது. அது நம்மளால் தனியாக வாங்கி செட் பண்ண முடியினாலும் தப்பு இல்லை, பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம்.
மெஷினை தாண்டியும் உங்களுக்கு எவ்வளோ அதிகப்படியான ஏரை வந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கம்ப்ரெசருக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இந்த மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, சிம்பிள் டெக்னாலஜி தான். நன்றி, வணக்கம்.